முக்கியமான ஒரு நபர் என்று சொல்லலாம். சிலம்பம் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு ஆசானைத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு நேர்காணல் செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். கனவுல வந்து சிலம்பம் பற்றி சொல்லுறது, சிலம்பம் பற்றி படிப்பிக்கிறது. இப்போ ஒரு ஆறு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு இலவசமாக சிலம்பம் பழக்க வழி பழகி 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 அது இன்றைக்கு பெரிய லெவலில், இன்றைக்கு இன்டர்நேஷ்னல். வெறும் தடியில் அடிச்சா மண்டையில் உடையும் கையுடையும் காலையும் கர்ம கர்ம ஆடிக்கலாம் இருக்கு. என்னட்ட இப்போ கிட்டத்தட்ட சிலம்பம் வந்து ஒரு 300 மாணவர்கள் படிக்கிறது. ஓ, இந்த சிலம்பு போட்டியை வந்து 5 நாடுகளை கூப்பிட்டு செய்யணுமென்ற எனக்கு ஒரு ஆசை. வணக்கம் நண்பர்களே, நாங்கள் நட்புற காணொலி சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மானிப்பாய் நானக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல வந்திருக்கேன். ஏன் வந்து நாங்கள் எதுக்கு வந்தாங்கன்னு சொன்னால், ஒரு ஆளை வந்து வீடியோ எடுக்க தான் வந்தாங்கள். என்னத்துக்குன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் மிக அண்மையில் வந்து ஒரு போட்டி ஒன்று நடந்திருந்தது, சிலம்பம். இப்போ அந்த சிலம்பம் வந்து யாழ்ப்பாணத்தை முதல் முறையாக இப்போ தான் நடந்திருக்கு. இப்போ இது சம்பந்தமாக வந்து ஒரு பரபரப்பு காணொலி அண்மையில் வந்து பரவலாக வெளிவந்திருந்தது. இப்போ அதில் வந்து முக்கியமான ஒரு நபர் என்று சொல்லலாம். சிலம்பம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு ஆசானைத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு நேர்காணல் செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். பாபு மாஸ்டர், இப்போ உங்களுடைய ஒரு முழு அறிமுகம் உண்டு. நான் வந்து பிறந்த இடம் முல்லைத்தீவு வண்ணாங்குளம். எங்களோட அப்பா என்னுடைய முழு பேர் வந்து சூசைநாத ஜசோதரன். ஆனால் என்ன எல்லாருமே செல்லமா பாபு மாஸ்டர்கள் தான் கூப்பிடணும். எனக்கு வந்து 6 வயசுலேயே கராட்டி என்று தான் பட்ட பேரே சொல்லிக்கணும். கராத்தி கராத்தி என்ன சொல்லிக்கணும். என்ன அவ்வளவு நான் அந்த கலையில் ஆர்வம் கூட, அதில் எல்லாருமே கராத்தி கதாத்தி கதாத்தின்னா கராத்தின்னு சொல்ல வராது, கதாத்தின்னு சொல்லிக்கணும். அதில் வந்து இப்போ எனக்கு தஞ்சமே இப்போ நான் வசிக்கிற இடம் வந்து 4 ஆனக்கோட்டை தான் இப்போ நான் மரி பண்ணி இடம் இங்கே வசிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த கராட்டே இப்போ கராத்தே வந்து பழகணும் என்ற ஆர்வம் வந்து 6 வயதுலேருந்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்தாலும், எத்தனை வயதுலேருந்து கராத்தையை நீங்கள் பழகினீங்க? நான் 6 வயசுலேருந்து எனக்கு அந்த புருசுலி தான், அப்போ எனக்கு அவற்ற படம் தான் நான் நிறைய பார்ப்பேன். அப்போ அவற்ற படத்தை பார்த்து பார்த்து எனக்கு சின்னதுல தானாகவே எனக்கு அந்த கராத்தியெலாம் ஆர்வம் கூட. பிறகு நாங்கள் 89 இந்தியா போனாங்க. இந்தியா போய்க்க நாங்கள் அங்கே ஒரு இந்தியாவில் ஆரணி மாவட்டத்தில் வந்து எங்களை முகாமில் வச்சுருந்தவர்கள். அப்போ நான் உடனே முகாமில் இருந்து கொண்டே உடனே போய் அப்பாவை பிடிச்சி, அப்பாவும் சரி நான் ஆர்வம் இந்த விளையாட்டில், அப்போ அவர் உடனே கொண்டு அங்கே ஒரு கராத்தே கிளப்பில் என்ன சேர்த்தேன். சேர்த்து நான் அப்போவே அந்த கராத்தே கிளப்பில் சேர்ந்து அங்கே பழக பழகிட்டேன். 5 வருஷம் இந்தியாவில் நான் இருந்து பழகினேன் கராத்தே. கராத்தே வந்து இப்போ 6 வயதுலேருந்து இப்போ இந்தியாவிலேயே பழகினீங்க தானே. இப்போ இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை பெல்ட் வந்து எடுத்துருக்கீங்க? ஓ, நான் வந்து கராத்தேயில் வந்து இந்தியாவில் பழகிட்டு வரைக்கும் ப்ரௌன் பெல்ட்டோடு வந்து நான், பிறகு நான் இங்கே இலங்கைக்கு வந்து எங்களோட முல்லைத்தீவில் வந்து நாங்கள் ராஜு மாசன் சொல்லி அவர்கிட்ட திருப்பி கராட்டி பழகினேன். பழகி அவர்கிட்ட ஃபுல்லாக முடிச்சினான். அவர்கிட்ட வந்து நான் பிளாக் பெல்ட் மட்டும் முடிச்சினான், குறிப்பட்டம் எல்லாம் எனக்கு தந்து முடித்தவர். அதுக்கு பிறகு நான் ஷோட்டோகான் கராட்டியை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மாசன் தீசன் மாசன் சொல்லி அவர்கிட்ட வந்து 3rd டேன் வரைக்கும் பழகி நான் ஃபுல்லாக ஷோட்டோகான் கராத்தி. அடங்குற ஸ்டைல் நான் முதல் பழகின ஸ்டைல் வந்து எக்ஸக கராத்தி ஓப்பின், அதாவது ஓப்பின் ஃபைட், அது ஃபுல்லாக.
திருப்பி நான் தீசன் மாஸ்டர்கிட்ட வந்து தேர்ட் டேன் வரைக்குமான ஃபுல்லாக 26 காட்டாவே முடிச்சு நான் சோட்டோகான் காட்டாவே. அதுக்கு பிறகு வந்து நான் இஷ்டின்டியூ கராட்டே பழகினேன். இஷ்டின்டியூவும் எக்ஸக்காயும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்டைல் தான் வந்து தான். அப்போ அதை பழகினான், அதில் பழகி இப்போ நான் தச்சமயம் 6 டேனில் இருக்கிறேன், 6வது பிளாக் பெல்ட்டில் இருக்கிறேன். இப்போ எனக்கு 7th டேன் ப்ரொமோஷன் தர போயிடும். இந்த பெல்ட்ல வந்து பிளாக் பெல்ட்டா இல்ல அதுக்கு மேல ஒரு கலர் இருக்கு தானே, பர்பிள் கலர் அப்படிங்கறீங்களா? இல்ல பெல்ட்ல வந்து நாங்கள் ஆரம்பம் யூனிஃபார்மோட ஒயிட் பெல்ட் வேறும், அந்த ஒயிட்ல இருந்து அங்கால ஜெலோ, கிரீன், ப்ளூ, பர்பிள், ப்ரௌன் 1, ப்ரௌன் 2, ப்ரௌன் 3 என்று வந்து 10வது பெல்ட் வந்து பிளாக் பெல்ட் வேறும், பிளாக் ஃபர்ஸ்ட் டேன் வேறும். பிறகு அந்த பிளாக்ல இருந்து திருப்பி அங்கால 10 பெல்ட் இருக்கு, 9 பெல்ட் இருக்குது பிளாக்ல. குறைஞ்சது ஆரம்பம் சின்ன பெல்ட் சொன்னால் 6 மாசத்துக்கு, இப்ப நாங்கள் வந்து சில பேர் நிறைய பேர் 3 மாதத்துக்கு ஒரு பெல்ட்டை குடுப்பினோம், 4 மாதத்துக்கு குடுப்பினோம். எங்களோட கிளப்பில் வந்து 6 மாதத்துக்கு ஒரு பெல்ட், பிறகு அங்கால பிளாக் பெல்ட்டுக்கு வரைய ஒவ்வொரு பெல்ட்டுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. இப்போ 1வது பெல்ட்டுக்கு 6 மாதம், பிறகு 2வது பெல்ட்டுக்கும் 6 மாதம், பிறகு அங்கால 7 மாதம் ஒரு பெல்ட்டுக்கு, 8 மாதம், 9 மாதம் பெல்ட்டு கூட கூட காலங்கள் கூடும். இப்போ பிளாக் பெல்ட்டுக்கு வரைய கிட்டத்தட்ட 7 வருஷம் சரி, அந்த 7 வருஷத்துக்கு பிறகு செகண்ட் ஹேனுக்கு நீங்கள் போகிறீங்களா, பிளாக் 1லேருந்து செகண்டுக்கு போகிறீங்களா 2 வருஷம் செய்யும். 2 வருஷம் பிறகு தேர்டுக்கு போவேக்க அந்த 2 வருஷத்துலேருந்து தேர்ட் டேனுக்கு போவேக்க 3 வருஷம் செய்வோம். அப்படி ஒவ்வொரு பெல்ட்டுக்கும் அந்த கால அந்த வருஷம் செய்வோம். 2 வருஷம் முடிஞ்சேன்னா ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சதுன்னா அதுக்கு பிறகு அடுத்து எடுக்கிறதுக்கு 3 வருஷம் 3 வருஷம் செய்வோம். இப்போ 3வது எடுத்துட்டேன், 3 வருஷம் செய்து 3வது பெல்ட் எடுத்துட்டேன், அப்போ அந்த வருஷங்களை கூட்டணும். பிறகு நான் 4வதுக்கு போகணும்னு சொன்னால் 4 வருஷம் செய்வோம். 4 வருஷம் பயிற்சியோடு அது கணக்கு, அதாவது வந்து கிளப்பை வச்சிருக்கணும், நிறைய பிளாக் பெல்ட் வச்சிருக்கணும், ப்ரௌன் பெல்ட் இருக்கணும், நிறைய மாணவர்கள் இருக்கணும், பெரிய ஒரு அகாடமி நடத்தி கொண்டிருக்கணும், அப்படி ஒவ்வொரு தகுதி எல்லா தகுதியும் பார்த்து ஓரளவு எல்லாமே எல்லா தகுதியும் பார்த்து அதுக்கான இது வந்து. இப்போ கராத்தே வந்து யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலான இடத்துல இருக்கு இல்லையா, அதனால அந்த சிலம்பம் என்ற விஷயம் வந்து யாழ்ப்பாணத்தில் இல்லை இல்லையா? இப்போ சிலம்பம் வந்து கற்கணும் அல்லது சிலம்பத்தை வந்து ஒரு அந்த நேரத்தை தலைமுறை கொண்டு போகணும் அந்த ஆர்வம் வந்து எப்படி வந்தது? எனக்கு வந்து நான் வந்து சின்ன நிலையே முல்லைத்தீவில் எங்களோட கிளாலி இடப்பேருக்குள்ள வந்து முந்தி வந்து எங்களை அப்பா வந்து சோதி சிவம் மாஸ்டர்னு சொல்லி சோதி சிவம் பேர் அவருக்கு, அப்போ அவருக்கு சோதி சிவம் பேர் மத பப்பாவன்னு சொல்லுறது நாங்கள் அவரை. அப்போ அவரை வந்து அவருக்கு வந்து நான் என்ன செய்யறான்னு சொன்னால் அவர்கிட்ட முந்தி எங்களை அப்பா பழகினவர். அப்போ நான் சின்ன பையன், ஒரு 6-7 வயசில் அப்பாக்கள் பழகினேன் பெட்ரோல் மேக்ஸி குழந்தை. அப்போ நான் அந்த நேரமே என்ன செய்யறான் சொன்னால் இவே சுத்தேக்கு நானும் சும்மா சுத்தி கொண்டிருப்பேன். அப்போ எனக்கு அந்த எங்களோட சோதி சிவம் பப்பா வந்து எங்களை பப்பா வந்து என்ன செய்வார்டா, சின்ன வயசுலேருந்து இந்த ஆர்வம் ஆர்வம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த ஆர்வம் வந்துட்டு. பிறகு நான் இடையில கராட்டி தான் மெயினாக செய்தேன். பிறகு இடையில வந்து என்னட்ட பப்பாட்ட வந்து நேரடியாக எனக்கு பழகுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, அந்த கிளாலிகிட்ட பேருக்குள்ள அவரிடம்பேருந்து வந்த இடத்துல நான் ஃபுல்லாக அவர்கிட்ட பழகி முடிச்சினான். அந்த அதை முடிச்சு போட்டு நான் பேசாமல் இருந்தேன், விட்டுட்டேன், விட்டுட்டு பேசாமல் கராட்டியோடய போய் கொண்டிருந்தான். திருப்பி எனக்கு ஒரு தூண்டுது, அதாவது வந்து அவர் பப்பா வந்து இறந்துட்டார், அவர்கிட்ட அவர் வந்து எனக்கு ஒரு கனவுல வந்து சிலம்ப பற்றி சொல்கிறது, சிலம்ப பற்றி படிப்பிக்கிறது. இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முதல் நடந்த சம்பவம், 1 மாதம் 2 மாதமாக எனக்கு ஒரே இந்த இவர் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருந்தவர். அதுக்கப்புறம் எனக்கு அந்த சிலம்பு ஆர்வம் வந்து நான் புக பிள்ளைகளுக்கு இலவசமாக சிலம்ப பழக்க வலிக்கிறேன், பழகி 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 அது இன்றைக்கு பெரிய லெவலில், இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் யாழ்ப்பாணத்தில் முதல் முதலாக நான் தான் இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் நடத்துகிற அளவுக்கு இந்த சிலம்பு கிளை என்ன கொண்டே விட்டுருக்கு. இப்போ இந்த சிலம்புல வந்து நிறைய வகை இருக்கு, நிறைய வகை இருக்கும். இப்போ இப்போ உங்களோட என்னென்ன வகையான சிலம்பங்கள் வந்து இப்போ தற்போது வந்து கற்பிக்கிறீங்க? நான் வந்து வேல்கம்பு வளர்க்குறேன். இந்த சிலம்புல வந்து இது வந்து வேல்கம்பு, நாங்கள் வேல் செய்து வச்சிருக்கிறோம் சோவுக்கு. என்ன பிள்ளைகளுக்கு இது வந்து என்ன பொதுவாக மூங்கிலான் செய்யறோம்? மூங்கிலான் செய்யறோம். இந்த தறி வந்து இல்லை இல்லை மூங்கிலான் செய்யறது என்று இல்லை, உண்மையாகவே நாங்கள் பழகிறது காட்டு தடியில், அதாவது வந்து இந்த உளுவிந்தேன்னு சொல்லுவாங்க, அடுத்தது துவரங்கம்பு, இந்த ரெண்டும் தான் சிலம்புக்கு பெஸ்டானது. அதுபோல் இப்போ எடுக்க இல்லாத கஷ்டத்துக்காக நாங்கள் இந்த பூவரசங்கம்பு, பூவரசில் நல்ல நேரிய கம்பாக வட்டி செய்கிறோம். ஆனால் இப்போ வந்து பிரம்பு, இப்போ வந்து பிரம்புல பிரம்பு வருகுது. இப்போ
இது வந்து நாங்கள் பைப்பில் அந்த பிள்ளைகளுக்கு சோஃபி விளையாட்டுக்காக அந்த அலங்கார சிலம்பம் செய்யறதுக்காக சிலம்பு வகையில வந்து சிலம்பின் வகை வந்து இப்போ அலங்கார சிலம்பம் இருக்குது, போர் சிலம்பம் இருக்குது, வேல்கம்பு இருக்குது, சுருள்வாள் இருக்குது, மடு இருக்குது. மடு வந்தால் அந்த முந்தி சொல்லுவாங்க அந்த மான் கொம்பில் மடு மாதிரி செய்து செய்யறது, இப்போ அந்த மான் கொம்பு மடு மடு இருக்குது. அடுத்தது வந்து பால் இருக்குது. இப்படியான அனைத்துமே வந்து சிலம்புக்க சேர்ந்தது. வால் வந்து உங்கள்ட்ட இருக்குதா? வால் என்னட்ட இல்லை. நான் இந்த வால் வந்து டம்மி வால் செய்து பிள்ளைகளுக்கு இப்போ பழக்கணும். அந்த நோமலான அந்த மட்டையில் அந்த பலகையில் வாழை மாதிரி செய்து அந்த வால் விளையாட்டுகள் கணக்கு இருக்குது. அந்த கோயில் வள்ளி எல்லாம் வந்து வால் வாழை வெட்டுவல் வாழை வெட்டுறதுக்கு மற்றது அந்த வாலில் நிறைய பயிற்சி இருக்குது. அதனால் இன்னும் தொடங்கியில பிள்ளைகளுக்கு இனித்தான் அதை செய்யணும். அது அதெல்லாம் வந்து ஆபத்தான விளையாட்டுகள். நாங்கள் அதை அந்த விளையாட்டு முறையில் செய்தால் அதை யாருமே தப்பாக யூஸ் பண்ண மாட்டினோம். நான் சச்சமயம் அதை செய்ய பொதுவாக இந்த கராத்தேக்கெல்லாம் இப்போ இப்பியான இதுகள் வந்து பழகிற வந்து அது ஒரு ஒரு சத்திய பிரமாணம் இருக்கிறது. வந்து எனக்கு வந்து அதிக ஆபத்து அல்லது அதிகமான எனக்கு தீங்கு ஏற்படுற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அதை நான் பயன்படுத்துவேன் என்ற அந்த உரிமை எடுத்துத்தான் பழகிறது. அது நன்றி. இப்போ இதில் வந்து இந்த தீப்பந்தம் எல்லாம் கிடக்கு. ஓ, தீப்பந்தம் இருக்குது. தீப்பந்தம் வந்து அலங்கார சிலம்பத்துக்குள்ளே வரும். அலங்கார சிலம்பம், ஓ, அலங்கார சிலம்பத்துக்கு வரும். இதில் வந்து இது தீப்பந்தத்தில் கணக்கு கிடக்கு. இப்போ தராசு பந்தம் எப்படியெல்லாம் இருக்குது. இப்போ இப்படி தராசு பந்தத்திலையும் செய்யலாம். இது வந்து நெருப்பு தீய கட்டி போட்டு இது தராசு பந்தம்னு சொல்லுவாங்க. வெதில் எதில் தீ வைக்கிறது? இந்த ரெண்டு இல்லை, இந்த பந்தம். இது நாங்கள் சும்மா சோவுக்கு பந்தம் செய்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கெல்லாம் சுட்டு போட மாட்டாங்க. இப்போ மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுவாரு. இது தராசு பந்தம். மேலே சிலம்பில் இந்த சிலம்பு இருக்குதான், சிலம்பில் பந்தம் சுற்றுறது. மேலே சங்கிலியில் சுற்றுறது. இப்படி இந்த சங்கிலி இருக்கு, இந்த சங்கிலி பந்தம், இதுலேயும் பந்தம் கட்டி சுற்றலாம். பந்தம் பந்தங்கள் கணக்கே இருக்கு. சங்கிலி பந்தம், தராசு பந்தம், கம்பு பந்தம், கிட்டி பந்தம், நட்சத்திர பந்தம், கணக்கு இருக்கு பந்தத்துல. இதெல்லாம் செய்து நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இதுல வந்து இந்த படி இருக்கு. இது வந்து இது வந்து இன்டர்நேஷனல், அதாவது இப்ப வந்து எங்களை சிலம்பு கலைய வந்து நாங்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா நாட்டுக்கும் இப்போ பெரிய அளவில் ஒலிம்பிக் வரைக்கும் இதை கொண்டு போகணுமென்றதுக்காக இந்தியாவில் வந்து அந்த சிலம்பு கலைக்கொண்ட ஒரு பெல்ட்டை உருவாக்கி சர்டிஃபிகேட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம் அப்படியெல்லாம் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஆபத்து இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் முறையில் இந்த சிலம்பை கொண்டு போனால் நாங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை கொண்டு போகலாம் என்றதுக்காக அவையில் வந்து இந்த ஸ்டிக் ஃபைட் இல்லாமல் முந்தி சிலம்பு ஃபைட் வந்து அடித்தா அடிதான், வெறும் தடியில் அடித்தா மண்டையெல்லாம் உடையும் கையுடையும் காலுடையும் பர்ம அடிகள்லாம் இருக்குது. பர்மா புள்ளிகள் பார்த்து அடிக்கிறதா உண்மையிலே சிலம்பு என்று எங்களை தாற்பரியம். பொட்டு வச்சு, ஓ, பொட்டு வைக்கிறது, பர்மா புள்ளிகள் கணக்கு இருக்கு, கல் அடிகள் என்று நிறைய விஷயம் இருக்கு அதுக்குள்ள. ஆனால் இப்போ வந்து அதை அப்படி கொண்டு போயிடாது என்றால் ஆபத்தான விளையாட்டை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓ, அதுக்காக இப்போ சின்னாக்கள் இப்போ அதெல்லாம் முந்தி சின்னாக்களுக்கெல்லாம் விளையாட்டு பழக்கம் இல்லை. சிலம்பு முந்தி வந்து பெரியாக்களுக்கு தான் பழக்கம் வேணும் சிலம்பை. அப்போ இப்போ வந்து சின்ன 5 வயசு பிள்ளை 4 வயசு பிள்ளைக்கெல்லாம் சிலம்பை பழக்கக்கூடிய மாதிரி சிலம்பை வடிவமைச்சு இப்போ இந்த இப்படி பாருங்க, இதை குஷன், இது வந்து பஞ்சு, இது இப்போ ஃபைட் செய்யக்கே இந்த பஞ்சு தான் செய்வினோம் ஃபைட்டு. இப்போ பிள்ளைகள் வந்து இது பாருங்க, இதை வந்து இப்படி அடித்தாலும் நோகாது. சின்னாக்கள் இப்படி சுற்றி சுற்றி சுற்றி, இது வந்து இன்டர்நேஷ்னல் கேம், இன்டர்நேஷ்னல் கேம் ஒன்றுக்கு இதை தயார்படுத்தியிருக்கோம். அது இப்படியான முறையில் கொண்டு போகலாம். ஆபத்து இல்லாமல் நாங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக இந்த விளையாட்டை கொண்டு போகலாம். பேர் புகழ், அதோட சர்டிபிகேட், மெடல்ஸ் பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த கலையை வளர்க்கணும்ன்றதுக்காக அப்படி போகுது. இது வந்து சுருள்வாள்னு சொல்றது இந்த சிலம்பத்தில் ஒரு அங்கம். நீங்களுக்கு ஒரு சுத்தி காட்ட மாட்டீங்களா? இதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் தான் சுத்தி காட்டுறேன். இது வந்து நோமலாவே சுருள்வாள் வந்து இப்படி வளைஞ்சு நிற்கும். ஆனால் இது வளவில்லை. நோமலா அவங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இது வந்து சுருள்வாளில் வந்து நாங்கள் முதல் சுருள்வாள் எடுத்து வணக்கம் போடுவோம். வணக்கம் போட்டுட்டு இது வந்து 4ஆம் அடிமானம். எங்கள் அடிமானத்தில் சுருள்வாள் செய்கிறோம்.
நல்ல சத்தம் தான். இது இப்ப இப்ப இதுல வந்து மூன்று இதுதான் இருக்கும், அல்லது கூட இருக்குமா? எனக்கு அஞ்சும் போடலாம், அஞ்சும் போடலாம், நாலும் போடலாம், மூன்றும் போடலாம். அப்படியே நடங்க வலிக்கலாம், கை நடங்க வலிக்கிடுச்சு. இதுல வந்து சுத்தவர் அணிக்கிற எதிரிகளை சமாளிக்கலாம். இதுதானே இந்த இது பால் அல்லது இல்ல வந்து சாய் சாய் வந்து கராட்டியோட சம்பந்தப்பட்டது. இந்த பதங்களுக்கு வேண்டாம். இந்த இப்ப முக்கியமான கேள்வி வந்து இந்த சிலம்பத்தினுடைய நன்மைகள் அல்லது சிலம்பத்துல வந்து என்ன வகையான நன்மை ஏற்படும் இப்ப பழகிறதால ஆக்களுக்கு? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்ப சிலம்பத்துல வந்து நீங்க பார்க்க போனால் இப்ப முதல் சிலம்பம்ன்றது வந்து எதிரிகளை தாக்குறதுக்கு இல்லை. முந்தையொரு காலம் எங்கட முன்னோர்கள் வந்து சிலம்பத்தை வந்து காட்டில் விலங்குகள்லேருந்து தப்புறதுக்காக செய்யப்பட்டதான் சிலம்பம். அது பிறகு பின்னால் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி என்றால் சிலம்பம் செய்துன்ற வரைக்கும் எங்களுக்கு வருத்தங்கள் ஒன்றும் இல்லாமல் போகுது, அதோட வெளி வருத்தங்களும் எங்களுக்குள்ளே வராது, அதோட இளமை இருக்கு. எப்படி பார்த்தா ஆள் இளமையாக இருப்போம். அதோட முழு நரம்பும் வேலை செய்யும் சிலம்பு செய்ய. இப்போ வெயிட் போடாது, உடம்பு கண்டபடி உடம்பு வைக்காது, அந்த உடம்பு நீட்டாக சிலிமாக இருக்கு. அதோட அந்த கலைக்குள்ளே நாங்கள் வந்த பிறகு எங்களை அறியாமல் எங்களுக்கு ஒரு பேர் புகழ் மரியாதை நல்ல ஆரோக்கியம். இப்போ ஆரோக்கியம் இருந்து தான் நாங்கள் இதையுமே சாதிக்கலாம், ஒரு விஷயத்தை ஏற்படுத்தலாம். இப்போ அப்படியான நிறைய நூற்றுக்கு நூறு வீதம் சிலம்பில் நன்மை இருக்கக்கூடிய தீ மட்டும் இருக்கு. பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இப்பத்திய சூழ்நிலையில வந்து எங்களை உடம்பை குறைக்கிறதுக்காகவோ அல்லது உடல் ஆரோக்கியத்துக்காக வந்து நான் ஓடுற இடம் வந்து பெரும்பாலும் யோகா. ஆனால் இப்போ யோகா வந்து அது ஒரு வகை நன்மை இருந்தாலும் கூட சிலம்பம் என்ற விஷயமே வந்து இந்த உடல் ரீதியான ஒரு ஆரோக்கியத்துக்காக தான் அது ஆரம்பத்துல கொண்டு வரப்பட்டது. பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து மாஸ்டர் சொன்ன மாதிரியே வந்து நரம்புல வந்து இந்த உடம்புல இருக்க அத்தனை பாகங்களுமே வந்து செயற்பட மூளையில இருந்து நரம்புல இருந்து தசைகள் என்று சொல்லி எல்லாமே வந்து வலிமையடையும். அதுக்காகத்தான் இது ஆரம்பத்துல கொண்டு வரப்பட்டது. ஆனால் இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் வந்து இந்த சிலம்பம் கற்கிறார்களுடைய வீதம் வந்து சரியான குறைவு. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை பேர் படிக்கணும் என்னட்ட? இப்போ கிட்டத்தட்ட சிலம்பம் வந்து ஒரு 300 மாணவர்கள் படிக்கணும். இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்போ இங்கே மட்டும்தான் அவங்களுடைய வகுப்புகள் இருக்கா அல்லது வேறு இடத்துலையுமே வந்து? இல்லை, என்னுடைய வகுப்பு வந்து யாழ்ப்பாணம் புல்லா நிறைய இடங்கள்ல இருக்குது, அதோட பரந்தன்ல இருக்குது, தருமபுரம் அங்கால விசுவமடு இங்கால வள்ளிகுணம் கைவேலி மற்ற வெட்டாப்பலை நாவக்காடு செம்மலை முல்லைத்தீவு கள்ளப்பாடு வண்ணாங்குளம் அப்படி எல்லா இடமும் கிளாஸ் இருக்குது. அப்படியே முல்லைத்தீவு ரோட் அப்படியே அப்படியே நான் அந்த போகிற ரோடு சனி ஞாயிறு அங்கால கிளாஸ் இருக்கிறது. மற்ற கிளிநச்சியில் முதல் கொடுத்து கொடுக்குறான் இப்போ அதை நிப்பாட்டிட்டேன், இனி இப்போ கேட்கினேன். மற்ற வவுனியாவிலையும் முதல் கொஞ்ச காலம் பழக்கினான், பிறகு அந்த கொரோனாவோட கொஞ்சம் நிப்பாட்டி திருப்பி பழக்கினான். வவுனியாலையும் இருக்குது கிளாஸுகள். இப்போ மன்னாருக்குள்ளே கேட்டுருக்கீங்களோ எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லை, எவ்வளோ பிள்ளைகளுக்கு போய் பழக்கிறதான கொஞ்சம் டைம் இல்லாமல் இருக்கிறோம், நான் அங்கேயும் தொடங்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து இவ்வளவுமே வந்து பழகிருக்கிறீங்க, படிச்சிருக்கீங்க, இது வந்து உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் இது எவ்வாறு கொண்டு சேர்த்துருக்கீங்க? ஓ, நான் வந்து என்னுடைய மகள் இருக்கிறா, அவளுக்கு தனுஷா பேர், அவள் வந்து இப்போ கராத்தேல தேர்ட் டேனில் இருக்கிறா, மூன்றாவது பிளாக் பெல்ட் இருக்கிறா. அவள் கராத்தே சிலம்பம் நெஞ்சாக்கு எல்லாம் சகல விளையாட்டும் பழைய இருக்கிறா. அவள் தான் எனக்கு பெரிய ஒரு கை பலமாக இருக்கிறா. அதோட எங்கள் மகன் இருக்கிற அவருக்கு 18 வயசு, அவர் இப்போ 6-7 வயசுலேருந்தே 5-6 வயசுலேருந்தே செய்கிறார். அவரும் சகல விளையாட்டும் செய்வார் முழுக்க, அவரும் பிளாக் பெல்ட் மாஸ்டராக இருக்கிறார். இப்போ மகளும் பழக்கிறா, தனியாக கிளப் வச்சு ஒரு 100 பிள்ளைகளுக்கு பழக்கிறா. மகனும் பழக்க போகிறார், மகளோட சேர்ந்து போய் பழக்குவார். குடும்பமாவே நாங்கள் இதுதான், அதாவது குடும்பமே ஒரு கிளை கிளை குடும்பமா நாங்கள் சேர்ந்து. இதை விட வேறு யாராவது உங்களுடைய சொந்தம் உறவினர்கள் அப்படி யாராவது மந்ததுல ஒரு ஆர்வம் பழகணும் என்ற ஒரு அந்த உத்வேகம் இருக்கிற மாதிரி பழகினோம்? என்னட்ட எங்கட மாமா இந்த மகன் சொந்தக்காரர் எல்லாரும் சொந்தக்காரர்கிட்ட பிள்ளைகள் எல்லாருமே என்னட்ட முதல் பழகிறையில இப்போ நாங்கள் வளர்ந்து பெரிய அளவில் இதாக கால போய்கொண்டிருக்கிறோம்ன்ற உடனே எங்களை பிள்ளைகளில் வளர்ச்சியை கண்ட உடனே நான் என்னுடைய பிள்ளையை வளர்த்து தான் எல்லாருக்கும் எவிடன்ஸாக காட்டியிருக்கேன்.
எங்கடா பிள்ளைகளை வளர்த்துதாமே காட்டியிருக்கோம். இப்ப பொதுவா வந்து பெண் பிள்ளைகளை வந்து இந்த கராத்தே இதுல வந்து பழக்கிறதுல மிக ஆர்வமாக இருக்கணும், அது என்ன ஒரு தட் பாதுகாப்பு கிளியன் தான் அதை பொதுவா சொல்றது. இப்ப உங்களுடைய அந்த குடும்ப மெம்பர் யாராவது ஒரு ஆளை வந்து அறிமுகப்படுத்திருமாங்க? ஓ நான் தம்பி வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். இந்த எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நீங்களும் இதுல ஒரு ஒரு நாங்கத்தவர் இல்லையா? இப்ப உங்களுடைய அந்த கிளையார்வம் எப்படி வந்தது? அப்பா பழகிற ரெண்டத்துக்காக வந்ததா இல்லாது இயல்பிலேயே எனக்கும் பழகணும் ஆர்வம் வந்துச்சு? இயல்பிலேயே பழகணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. மற்ற அப்பா வீட்டில் செய்ய அதை பார்த்த ஒரு ஆர்வம் அப்படியே முன்னு வந்து. உங்கள்ட்ட வந்து என்னென்ன இது இருக்கு? இப்போ என்ன இப்போ என்னென்ன வகையாக கேட்டு வச்சிருக்கீங்க? கராத்தே, சிலம்பம் அப்படியான? கராத்தேல இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் லெக் பெல்ட்டாக இருக்குங்க. அதில் காட்டா, மற்றது போ காட்டா, சாய் காட்டா, டோன்ஃபா காட்டா அண்ட் எல்லாம் தெரியும். மற்றது சிலம்பு, சுருள் வால், மடு, நென்சாக், மற்றது இந்த வால், அது வால் அந்த வீச்சு. நீங்கள் வால் இல்லை. இப்போ எங்களுக்காக ஏதாவது ஒன்று இந்த சிலம்பத்தோடு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று செய்தாட்டியலுமா எங்களுக்கா? வணக்கம் சார். வன்மையில வந்து யாழ்ப்பாணத்துல இந்த போட்டி நடந்திருந்ததானே? இப்ப நல்ல சம்பந்தம் ஒரு சில நான் தான் அந்த போட்டியை நடத்தினான். உலக சிலம்பம் விளையாட்டு சம்மேளனத்தோட இணைஞ்சு அவை இந்த ஆதரவோட எங்கட ஸ்ரீலங்காவில் சிவலீமன் சிலம்பம் அசோசியேஷன் தான் என்னுடைய அசோசியேஷன். அதால் ரெண்டு பேருமே இணைஞ்சு, ஆனால் இங்கே ஸ்ரீலங்காவில் நான் தான் இந்த யாழ்ப்பாணத்தில் முதன் முதலாக வந்து இந்த சிலம்பு போட்டியை வந்து 5 நாடுகளை கூப்பிட்டு செய்யணுமென்றது எனக்கு ஒரு ஆசை. அதில் மலேசியா, சிங்கப்பூர், துபாய், லண்டன், இந்தியா, இவ்வளோ பேரும் கூப்பிட்டு இவரோட கதைச்சு அவையிட்ட இருந்த ஒரு கொஞ்சம் பேர் வந்தால் கூட எனக்கு அது பெருமை என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் அவையில கூப்பிட்டுருக்கேன்னு கூப்பிட்டு செய்ததால் அவையெல்லாம் வந்து திரும்ப சொல்லிட்டு போயிடும். இன்னொரு முறை நீங்கள் துணவு வச்சா நாங்கள் நிறைய சப்போர்ட் தருவோம், ஆதரவு நாங்கள் தருவோம்ன்ற அவை சொல்லியிருக்கணும். ஆனால் என்னுடைய ஒரு ஆசை, நான் இந்த எங்களை இந்த தமிழர்கிட்ட பாரம்பரிய கலையான இந்த சிலம்ப கலையை வந்து நான் அடுத்த சந்ததிக்கு பெரிய அளவில் பொக்கிஷமாக அதை கொண்டு கொடுக்கணும், எல்லாருக்கும் அதை பரவணும், எல்லாரும் ஆரோக்கியமாக இல்லாமையாக வாழணும். அந்த ஒரு கொள்கைக்காக நான் சரியான பாடுபட்டு கஷ்டப்பட்டு என்னுடைய கை காசை போட்டு தான் இந்த டோர்னமெண்ட்டை நான் நடத்தினேன். என்னுடைய கையாலே நான் என்னுடைய வீட்டு காசை நான் போட்டு நிறைய செலவழிச்சேன். அதோட எனக்கு நிறைய என்னுடைய அன்பு உள்ளங்கள், உறவுகள், நிறைய பேர் எனக்கு வந்து இந்த செலவுகள், இந்த சுணவுன்ற நடத்துறதுக்கான செலவுகளை எனக்கு தந்து சந்திருக்கணும். எனக்கு அவைகளுக்கெல்லாம் நான் இந்த வேலையில் அவைகளுக்கு பெருசாக நன்றி சொல்லணும். என்ன என்ன போல அவையில் இல்லாட்டிக்கு
இந்த போட்டியை நான் நடத்தியிருக்கலாம். அது எனக்கு ஆதரவு தந்த அவ்வளவு பேரும் இல்லையென்றால் நான் இந்த போட்டியை நடத்தியிருக்கலாம். எனக்கு திறமை இருந்தாலும் அதை நான் நடத்தியிருக்கலாம். ஏன்னா அந்த அன்பு உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கிறேன். எனக்கு உண்மையிலே அவையிலிருந்து நான் ஃபேஸ்புக்கில் இன்றைக்கு நான் அவையிலிருந்த பேரெல்லாம் எழுதி பேரெல்லாம் சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அவைகளுக்கு போட போகணும், போட்டு அவளுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அது எனக்கு சரியான விருப்பம். அவங்க இல்லாட்டிக்கு இந்த சிலம்பு கலையை நாங்கள் கொண்டு போயிடலாம். அதனால் இந்த வேலையில் நான் அவையில் எல்லாருக்கும் நன்றியை சொல்கிறார். எனக்கு உதவி செய்த ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறேன், ஸ்பான்சர் தந்தவேல். திரும்பவும் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம் இந்த போட்டியோட எங்களுக்கு உதவிகள் வேலை செய்கிறதுன்னு சொல்லியிருக்கணும். பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் நான் பெரிய அளவிலான உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கிறோம். அதாவது இப்போ உங்களுடைய முதல் காலடி வந்து மிக ஒரு அபத்தியமாக தான் அமைஞ்சிருக்கு. நான் இதோட வீடியோ முடிஞ்சுப்போம் நினைக்கிறேன். மற்றொரு காலவழியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.